Royal Romantic. என்னோடய பொண்ணு வந்து இப்போ தான் ஜஸ்ட் நவ் பார்ன். பார்க்கலாம்னு வந்துருப்ப எனக்கும் ஒரு டைம் இருந்ததுனால ஷேருக்கும் ஃபீஸபிலிட்டியாக இருந்ததுனால நான் பார்க்கலாம் அப்படின்னு வந்தப்போ இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிங்கன்னா இதாக இருக்கும் அப்படின்னா ஒரு த வே ஹி எக்ஸ்பிரஸ்ட் அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு இந்த குறை நிறைகள்லாம் சொல்லும் போது சரி நம்மளோட ஓன் வே ஆஃப் லைஃப் நமக்கு தான் தெரியும் அது எப்படி வந்தோன்னு. ஸோ அதெல்லாம் நானும் கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணும் போது சரி இது பாசிபிலிட்டி இருக்கும் போது நம்ம ஏன் ஒய்கான் பி டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் தோணுச்சு. சரி பாப்பாவுக்கு முத மாத்துறதை விட எனக்கு முத மாத்துறது இட் குட் பி பெட்டர் பாசிட்டிவ் ஆம்பியன்ஸ் இன் மை ஹோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இன் ஃபியூச்சரில் என்னோடய ஒய்ஃபுக்கும் மாத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை ஹெசிடேட் பண்ணாமல் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ட் மோரோவர் வந்து த வே ஹி எக்ஸ்பிரஸ்ட் அதுக்கப்புறம் வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் எப்படி வந்து டிக்டேட் பண்ணணும் எப்படி வந்து அதுக்குள்ள சூட்சமங்கள் இருக்குது அந்த வேர்டிங்ஸ் எப்படி கால் பண்ணும்போது எப்படி இது இருக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படி க்ரியேட் ஆகுது நம்ம எப்படி சைன் பண்ணணும் எப்படி கிராஃப் சைன் ஆஃப் கிராஃப் எப்படி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து சார் சொல்றதுல எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நான் வந்து ஒரு ஒர்த்தபிள் அதாவது இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது என்னோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவோட ஒரு பாசிட்டிவ் திங்கோட நான் இங்கேருந்து விடைபடுறேன். அண்ட் போட் ஆம்பியன்ஸ் பற்றி சொல்லியானோ இட்ஸ் கிறிஸ்டல் கிளியர் ரொம்ப நிசப்தமாக ஒரு அவர் சொல்கிறது நம்ம கேட்குறது நம்ம சொல்கிறது அவர் கேட்குறது இந்த இதில் இருக்கிறதுனால ஒரு கான்சென்ட்ரேஷன் டிவியேட் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம ஃபுல் டைம் நம்மளோட கான்சென்ட்ரேஷனை அந்த இப்போ நான் 2 hours உட்காந்தேன் 2 hoursுமே கான்சென்ட்ரேஷனை நான் ஃபோக்கஸ் பண்ணது மாதிரி தான் எல்லா இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் எல்லாத்தையும் நான் கேதர் பண்ணேன். கண்டிப்பாக வந்து திருப்பி வரும்போது நான் சார்கிட்ட வந்து என்னோடய இந்த ஆஃப்டர் சேஞ்சிங் தி நேம் அப்படிங்கிற மாதிரி நான் கூடி விரைவில் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுப்பேன் அப்படிங்கிற இதோட ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டோடு நான் அதில் இருந்து விடைபெறேன். தேங்க்யூ.